Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. அந்த நிறுவன படுகொலையை பத்தி யாருமே பேசல. அது மட்டும் இல்லாமல் கலவரத்தை பத்தி மட்டுமே தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப மோசமான போக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கடந்த 3 மாதங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில வந்து இதுடன் சேர்ந்து 3 பெண்கள் வந்து இது மாதிரி தற்கொலை செஞ்சிருக்காங்க. மேல் மாடியிலிருந்து கீழே குதிச்சவங்க அந்த பெண் வந்து இறந்து போனார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சாத்தியங்கள் இல்லைங்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. மாடிப்படியில் ஓடி ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ரத்தம் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ மேலே எழுது மாடிப்பட்டு ரத்தம் சிந்த சிந்த அந்த பெண் ஓடி வந்திருக்கா என்பதெல்லாம் நமக்கு தெரியல. அன்றைக்கு அந்த வளாகத்தில் அந்த நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர்கள் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி ஒன்று நடத்தியதாகவும் அந்த பார்ட்டியில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து மது எல்லாம் அருந்தப்பட்டதாகவும் பணம் பிடுங்குவது என்பது தவிர இப்படியான நிலைகள் ரொம்ப அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது சரி அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுங்கிறதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அரசு கட்டுப்பாடு என்பது இது போன்ற தனியார் பள்ளிகள் மீது அதிகமாக இருப்பது அப்படிங்கிறது வரணும் இன்றைக்கி. ஆனால் அது பற்றிய திசையில் அரசுகள் வந்து யோசிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது. அந்த பெண் வந்து ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கு. மறுபடியும் வந்து என்னென்னா இப்போ வந்து ஹையர் அதாவது நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபைனல் இயர் 2 இயர்ஸ் படிக்கிறது வந்து நீங்கள் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியும் அவங்க கட்டாயமாக அந்த பெண்ணை அங்கே இருக்க வச்சுருக்காங்க. பள்ளியை திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ரெனோவேட் பண்ணுறது உங்களுக்கு இங்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை தீரலை. அவர்கள் மீதே குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க உள்ளே அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காங்க. நாங்கள் வந்து வந்து இப்போ பள்ளியெல்லாம் சரி பண்ணி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது? அது உண்மையிலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அது இப்போ தொடர்ச்சியாக கல்வியாளர்கள் வந்து அரசாங்கத்தில் வந்து அழுத்தம் கொடுத்ததுனால தான் கடைசி நேரத்தில் தான் அரசாங்கம் வந்து அதை மாற்றினாங்க. பட் மாற்றியும் வந்து இது மாதிரி ஒரு உத்தரவிட்டும் அந்த உத்தரவு இன்னைக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது அதில் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கணக்கு. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து எடுத்து நடத்துவோம் அதை அப்படின்னு சொல்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அப்படி நிலைமை இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி இந்த தனியார் நிறுவனங்களுடைய கொட்டங்கள் என்பது அடங்கப் போவதில்லை. பிள்ளைகள் சாவதுங்கிறதும் தவிர்க்கப்பட போவதில்லை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேராசிரியர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஆ மார்க்ஸ்வர் இருந்துள்ளார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், கள்ளக்குறிச்சி சம்பவம் அது ஒரு கிட்டத்தட்ட 42 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் பேஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு டிபேட்டபிளாக இருந்துகிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் சிறுபான்மையினை மக்களுக்கு, எங்கெங்கெல்லாம் தலித் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உங்கள் தலைமையிலான உண்மை கண்டறியும் குழு பயணித்து உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்க. அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்கு. ஸோ உங்கள் தலைமையிலான உண்மை கண்டறியும் குழு போய் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை வந்து அறிக்கையாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அந்த அறிக்கை சொல்லும் உண்மை என்ன சார்? நாங்கள் நேரில் சென்று இங்கே ஆய்வு செய்து தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் இல்லை. கிடைத்த எல்லா விதமான தகவல்களையும் அந்த தகவலில் இருக்கக்கூடிய முரண்கள் எங்கெங்கே வந்து நமக்கு வந்து சில கேப்ஸ் அதில் இருக்குது, எப்படி நம்ம வந்து அதை பரிசீலிக்க வேண்டும், இது போன்ற மாணவர்கள் வந்து நீங்கள் கல்லூரிகளில் தற்கொலை செய்து கொள்வதுங்கிறது அதிகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை தடுப்பதற்கான வழி என்ன என்பது பற்றிய ஒரு அறிக்கை தயாரித்து அந்த அறிக்கையை முக்கியமான ஒரு 4 கல்வித்துறை சார்ந்த தொடர்ச்சியாக கல்வித்துறை அநீதிகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களுடன் சென்று கொண்டு கொடுத்தோம். ஓகே, வசதி தேவையெல்லாம் அதில் இருந்தாங்க. இந்த அறிக்கையில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன, உங்களை என்ன கேப்ஸில் உங்களுக்கு தெரிந்தது, எந்த கேப்ஸையெல்லாம் நீங்கள் வந்து அதில் வந்து அறிக்கையாக கொடுத்துருந்தீங்க ப்ரொஃபஸர்? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இன்னைக்கு ஆகி கூட. ஆமாம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் தெளிவு இங்கே தெரிய கிடைக்கலையா? அரசாங்கமும் அல்லது காவல்துறையும் கூட ஒன்றும் உறுதியாக அதை பற்றி சொல்லலை. ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையா அல்லது வந்து வேறு வகையில் அந்த பெண் இறப்பதற்கு தள்ளப்பட்டாளா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்னும் புரியலது. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பொறுத்த மட்டில் இன்னை வரைக்கும் வந்து தகவல் நமக்கு முழுசும் தெரியாமல் இருப்பதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, அந்த மாணவியினுடைய இறப்பு அதை ஒட்டி நடந்த அந்த கிராம மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த நடந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்திற்கும் நல்ல உறவு இல்லை என்பதும் நமக்கு தெரிய வந்தது. அந்த சமயத்தில் நிறைய மாணவர்கள் நிறைய அந்த பகுதி மக்கள் அல்லது நிறைய அடையாளம் தெரியாதவர்கள் இப்படி வந்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் தூக்கிச் செல்வது என்பதும், அதே போல் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அந்த பள்ளியினுடைய வாகனங்கள் எரிக்கப்பட்டது மாதிரியான வன்முறைகள்லாம் இங்கே நடந்ததையும் நம்ம பார்த்தோம்.
அப்போ வந்து அந்த கட்டத்தில் வந்து மாணவியினுடைய இந்த தற்கொலை அல்லது கொலை கூட பின்னுக்கு தள்ளப்பட்டு பிரச்சனை முழுக்க முழுக்க வந்து இந்த வன்முறை அப்படிங்கிற ரீதியில் போச்சு. நிறைய கைதுகள் நடைபெற்றன. அந்த கைதுகள் நடைபெற்றதெல்லாம் நமக்கு கவனித்து பார்த்தோம்னால் பலர் அப்பாவிகளும் அதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள். சிலர் உண்மையிலேயே இந்த பொருட்களை தூக்கிச் சென்றவர்கள் கைது செய்யப்பட்டதும் இருந்ததுக்கே. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் சில அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக இவர்களை விமர்சித்து கொண்டிருந்தவர்கள் அவர்களும் கூட டார்கெட் பண்ணப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய நிலைமைங்கிறதெல்லாம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்மெல்லாம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கட்டாயம் ஏற்பட்டது. விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். ஐஐடியில் நடந்தால் மட்டும்தான் அது இன்ஸ்டிடியூஷன் மர்டர் கிடையாது. எக்ஸாக்ட்லி. சாதாரண ஒரு சாதாரண ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ நடந்தால் கூட அது வந்து நிறுவனப்படுகொலை தான். இந்த இன்ஸ்டிடியூஷனல் மர்டரை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அந்த மரணம் அது கொலையா தற்கொலையா என்பதில் தான் டிபேட் போய்கிட்டே இருக்கிற தவிர அந்த நிறுவனப்படுகொலையை பற்றி யாருமே பேசல. அது மட்டும் இல்லாமல் கலவரத்தை பற்றி மட்டுமே தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப மோசமான போக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய அறிக்கைகள் மற்ற பேச்சுகள் வந்து சொல்வது வந்து குறிப்பாக வந்து நீங்கள் இப்படியான ஒரு நிலை என்பது இன்றைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறத குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களதுவும் மாணவிகள் படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து இது மாதிரி திடீர்னு மரணம் அடைவது அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. கடந்த 3 மாதங்களுக்குள்ள எனக்கு தெரிந்து இந்த பகுதியில் வந்து நாங்கள் கவனித்தது வரைக்குமே இதுடன் சேர்ந்து 3 பெண்கள் வந்து இது மாதிரி தற்கொலை செஞ்சுருக்காங்க. உதாரணமாக அந்த ராகவி அப்படிங்கிற பெண் வந்து இந்த சமீபத்தில் வந்து வேல்ஸ் கல்லூரியில் வந்து அது கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சி இல்லை, பட் கல்லூரியில் நடந்த ஒரு விசாரணை மற்றும் அந்த பெண் வந்து டார்கெட் பண்ணதனுடைய விளைவாக வீட்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தது. அதே போல் வந்து நீங்கள் வந்து கடலூரில் கந்தசாமி கல்லூரியிலும் ஒரு பெண் வந்து இறந்து போய் அது பெரிய பிரச்சனை இல்லாமலே வந்து அது அமுக்கப்பட்டது. இப்படிலாம் தொடர்ச்சியாக நடக்குது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக நம்ம இருக்கோம். 2வது இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க இது மாதிரி தனியார் கல்லூரிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்குதுங்கிறதும் அவர்கள் வந்து எந்த விதமான இந்த கல்வி கட்டணம் வசூலிப்பது என்பது போன்ற அவர்களுக்கான வந்து கண்காணிப்புகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறதும் இப்படி பல விதமான பிரச்சனைகள் அங்கே நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த பின்னணியில் தான் நாம் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய அவசியங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெண் இது மாதிரி தற்கொலை செய்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறது மாதிரி வந்து முதலில் கருத்து சொல்லப்பட்டாலும் மேல்மாடியிலேருந்து கீழே குதிச்சவங்க அந்த பெண் வந்து இறந்து போனார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சாத்தியங்கள் இல்லைங்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது. காரணம் என்னென்ன தற்கொலைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், தற்கொலைக்கு சாத்தியம் இல்லை அப்படி தான் தெரியுது. காரணம் என்ன, அது 8 மணி வரைக்கும் கூட அந்த பெண் வந்து நல்லா அவங்க பெற்றோர்களிடம் வந்து பேசிய பதிவுகள்லாம் நம்மகிட்ட இருக்கு. அப்போல்லாம் சந்தோஷமாக தான் அந்த பொண்ணு பேசியிருக்கு. அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வந்து மேல்மாடியிலிருந்து தற்கொலை செய்யும் நோக்குடன் கீழே குதிச்சது அப்படிங்கிறதா வந்து இன்றைக்கி வந்து நிர்வாகம் சொல்லக்கூடிய கருத்து அது. பட் வந்து அப்படி தற்கொலை செய்வதற்கு திடீர்னு அந்த என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. 2வது அந்த பெண் எழுதியதாக ஒரு கடிதம் ஒன்று காட்டப்பட்டது. அந்த கடிதம் வந்து வந்து கையெழுத்து காணாம் கடிதம் எழுதக்கூடிய பெண் வந்து கடைசியாக ஒரு சின்ன குறிப்பு கையெழுத்து போட்டிருக்கணும் இல்லையா, கையெழுத்தும் காணாம். எனவே அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவும் ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் நமக்கு இருக்குது. அதாவது நீங்க சொல்லுவதை பார்த்தா தற்கொலையாக நடக்க வாய்ப்பு இல்லை, கொலையாக இருக்குங்கிற ஒரு ஒரு விமர்சன ஒரு பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆமா, அதுக்கு வேற சில ஆதாரங்கள் கூட சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து இப்போ பொண்ணு விழுந்த இடத்துல வந்து விழுந்து கிடந்து இறந்ததாக சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து காயங்கள்ங்கிறது ரத்த கரைகள் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து மாடிப்படியில் ஓடி ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ரத்தம்லாம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ மேலேயே இது மாடிப்பட்டு ரத்தத்தை சிந்த சிந்த அந்த பெண் ஓடி வந்திருக்கா என்பதெல்லாம் நமக்கு தெரியல. அப்போ எந்த நேரத்தில் அது உயிர் பிரிந்திருக்கிறது, அவங்க மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்க்கும் உடனடியாக ஏன் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கல, காலையில் தான் ஏன் தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான பல ஐயங்களும் நமக்கு இருக்கு. நிறுவன படுகொலை நடந்த பிறகு அதற்கு முன்னாடி அந்த மாணவியுடைய ஃபுட்டேஜஸ் வீடியோ ஃபுட்டேஜஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா அந்த வீடியோ ஃபுட்டேஜஸும் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய வருது. அந்த கொலையோ தற்கொலையோ அந்த இடைப்பட்ட நேரம் ஒரு 2 மணி நேர கேப்ல நடந்த விஷயத்துல ஏன் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை வெளியிடாம இருக்காங்க? இன்னும் சொல்ல போனா அரசு நினைத்திருந்தாலும் முடியும், போலீஸ் நினைத்திருந்தாலும் முடியும், ஏன் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க? ஏன் வெளியே வந்திருக்கலாமே, ஏன் அதுல தாமதம் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நமக்கு வந்து பிரச்சனை. நம்ம கேட்கக்கூடிய கேள்வியும் கூட ஏதோ சில காரணங்களுக்காக வந்து மறைக்கப்படுகிறதா, ஏன் இந்த உண்மைங்கிறது இந்த நமக்கு வெளியில வந்து என்ன நினைச்சுங்கிறது வந்து ஓப்பனா சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. இப்போ வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நமக்கு ரொம்ப அச்சம் தரக்கூடிய ஒன்றா இருக்கு. சரி, இந்த இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் கிட்டத்தட்ட 20-24 பேர்களோ அங்கே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அப்போ வந்து ஹாஸ்டல் மாதிரி பெண்களுக்கு நடத்திருக்காங்க. அதுக்கு அனுமதி வாங்கல, அனுமதி வாங்கல அது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாகவும் அது வந்து லேட்டாக தான் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு அப்படி நடந்திருக்கு.
இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று உலகுது. அதை பற்றி நமக்கு வந்து முற்றிலும் வந்து நமக்கு வந்து தகவல் தெரியல. கவர்மெண்ட்டும் அல்லது வந்து அதை வந்து விசாரித்து கொண்டிருப்பவர்களும் அதை பற்றி ஒன்றும் தகவல் நமக்கு தெரியல. பட் அந்த செய்தி வந்து பத்திரிகையிலையும் வருது. அந்த பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளின் படி பார்த்தீர்களானால் வந்து அந்த பெண்கள் தங்குவதற்கான அனுமதி வாங்கலை என்பது மட்டுமல்ல, அன்றைக்கு அந்த வளாகத்தில் ஏதோ அந்த அந்த நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர்கள் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி ஒன்று நடத்தியதாகவும், அந்த பார்ட்டியில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து மது எல்லாம் அருந்தப்பட்டதாகவும் ஒன்று சொல்லப்படுகிறது. அப்போ அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா? பார்ட்டி நடந்ததுங்கிறத உங்க உண்மை கண்டறியும் குழுவும் ஏத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒன்று உலவுகிறது. சரி, உலவுகிறது. பட் அதை பற்றி வந்து நீங்கள் வந்து விளக்கம் அளிக்கணும் இல்லையா? அப்படி இல்லை, ஆமாம் அப்படிங்கிறத பற்றி அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணலங்கிறது நீங்கள் ஒரு பாரியம் அப்படி இருக்காமல் அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருக்கும்பொழுது அப்படி இல்லைன்னு சொன்னால் உடனடியே அது வந்து சரி மறுப்புங்கிறது வந்து நம்ம கொடுக்கணும். அப்படிலாம் இல்லை, அனாவசியமாக தகவல் வந்து நீங்கள் தவறான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு கூட ஈவன் காவல்துறை கூட ஒரு எச்சரிக்கை கொண்டு கொடுக்கலாம். ஆமாம், ஆனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது உங்களுக்கு. சரி, இப்படிப்பட்ட செய்திகள் பரப்பப்படுகிறது. இப்போ வந்து அந்த அவர்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தின் உறவின சொந்தக்காரர்களுக்கு வந்து ரெண்டு பையன் இருந்தாங்க, அந்த பையனில் ஒரு பையன் மேலே அப்படியெல்லாம் எல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. அப்படியான ஒரு சிக்கல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் மொத்தமான ஒரு பின்னணியிலிருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து இப்போ நாங்கள்லாம் ஒரு தனி பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒன்றாக நாங்கள் பார்க்கலது. இது இப்போ நான் சொன்னது மாதிரி நிறைய இடங்களில் நடக்கிற பெண்கள் இறந்து போகிறதுங்கிறது மாத்திரம் இல்லை, ஒட்டு மொத்தமாக பெரிய அளவில் இன்றைக்கி வந்து தனியார் நிறுவனங்கள்ங்கிறது அதிகமாகிக் கொண்டே போகக்கூடிய நிலையில், இனிமேல் தனியார் நிறுவனங்கள் தான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கக்கூடிய சூழலில் வந்து மிக அதிக அளவில் இங்கே வந்து நீங்கள் வந்து பணம் பிடுங்குவது என்பது தவிர இப்படியான நிலைகள் ரொம்ப அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுங்கிறதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த முற்றுப்புள்ளிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு கட்டுப்பாடு என்பது இது போன்ற தனியார் பள்ளிகள் மீது அதிகமாக இருப்பது அப்படிங்கிறது வரணும் இன்றைக்கி. ஆனால் அது பற்றிய திசையில் அரசுகள் வந்து யோசிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்கு. ஸ்டேட் என்பது இந்த தனியாருக்கு நிறுவனங்களுக்கு தனியார் கல்விக்கூடங்களுக்கு ஒரு கடிவாளம் போடணும்னு ஒரு கல்வியாளராக சொல்ல விரும்புகிறீங்களா? நிச்சயமாக கடிவாளம் இல்லை, நம்ம வந்து நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். ஓகே, ஏன்னா அது அதே போல் நிதி வசூலிக்கிறது அப்படிங்கிறதும் கூட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வசூலிக்கணுங்கிறத பற்றியெல்லாம் அரசு வந்து முறை இருக்கு, ஒரு முறை வந்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே கூடுதலாக தவறுதலாக அவர்கள் வசூலிக்கிறதுன்றதை நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது. அப்புறம் அதே போல் வந்து இந்த மாதிரியான எல்லா வந்து அடிக்கடி அங்கே வந்து நீங்கள் வந்து அதிகாரிகள் சென்று வந்து எல்லாவற்றையும் வந்து அவர்கள் பரிசீலித்து முறையான அனுமதிகள் ஒன்றுக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு ஹாஸ்டலையே வந்து நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் நீண்ட நாட்கள் நடத்துவது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி தான் நடக்கும். எனவே நீ வந்து தனியார் துறை தான் அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறத வந்து இன்றைக்கி அரசாங்கம் வந்து முடிவுகள் செஞ்சாச்சு. கிட்டத்தட்ட அதை வந்து இன்றைக்கி வந்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைங்கிறது வருது. இன்னொன்று வந்து புதிய கல்விக் கொள்கை என்பதெல்லாம் இன்றைக்கி வந்து மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பல புதிய திட்டங்களை வைக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்தெல்லாம் இனிமேல் வந்து இது போன்ற நிறுவனங்கள் வரப்போகிறது, இன்றைக்கே வர தொடங்கிவிட்டது அப்படிங்கிற எல்லாமேலாம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் ஏழை எளிய மக்கள் இனிமேல் படிக்கவே முடியாதுங்கிறதும், அப்புறம் வந்து இந்த மாதிரியான பள்ளிகளில் படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த அச்சுறுத்தல்கள், தவறுகள் அல்லது தற்கொலைக்கு தூண்டப்படுதல், இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் வந்து ஒரு முழுமையான இது வந்து ஒரு இப்போ இந்த பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரச்சனையை மையமாக வைத்துக்கொண்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆனதனுடைய விளைவாக இனிமேல் இப்படிப்பட்ட அநீதிகள் இந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மானிட்டரி அத்தாரிட்டி போர்ட்லாம் வச்சு பண்ணணும் அது. ஆமாம், ஒரு வெளியிருந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு வெளியிருந்து பார்க்கும் பொழுது இந்த பள்ளி நிர்வாகம் மீது தவறு இருந்தாலும் இருக்குன்னு தான் சாமானியனும் நினைக்கிறான். ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது அரசு வந்து இந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்றுவது போல் செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து எல்லாருமே வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசு இப்படி காப்பாற்ற முயற்சி பண்ணுது அப்படிங்கிற நேரடி குற்றச்சாட்டுகள் கூட நம்ம வைக்கல நாங்கள். ஆனால் என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு கவலை ஏற்படக்கூடிய அளவில் தொடர்ச்சியாக அங்கே நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் வந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் வரைக்கும் அவர்கள் யாரும் கைது செய்யப்படலை. 4 நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் வந்து அதில் வந்து 2 டீச்சர்ஸ் வர அதில் இணைக்கப்பட்டிருக்காங்க. அதில் டீச்சர்ஸுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ எந்த அடிப்படையில் இந்த ஐவர்கள் தேர்ந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் வந்து இன்றைக்கி அடிக்கடி வந்து இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து நமக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. வந்து இந்த அங்கே அவரோட பையன் 2 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது, இந்த ஹாஸ்டலில் வந்து வந்து பர்மிஷன் இல்லாமல் நடந்தது அப்படிங்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது.
எங்கேயாவது பார்ட்டி நினைச்சுங்கிறதுலாம் இது குறித்தெல்லாம் வந்து உடனடியாக காவல்துறை வந்து நீங்கள் வந்து அது விசாரணை நடக்கிறது ஒன்று, ஆனால் வந்து உறுதி இல்லாத இது மாதிரியான தவறான செய்திகளை பரப்ப வேணாம் அப்படிங்கிறது ஒரு அறிக்கையாவது கொடுக்கலாம், அப்படியும் வந்து கொடுக்கப்படலை. அப்போ பலவிதமான எண்ணங்கள்ங்கிறது ஏற்படுது. மக்களுக்கே கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பெரிய அளவில் மக்கள் வந்து உள்ளே பூந்து அவர்களை வந்து இந்த பொருள்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய எரிக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அந்த ஊர் மக்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் இடையில் வந்து பெரிய கேப் இருந்திருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டிய ஒன்றாகத்தான் நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் அந்த பெண் வந்து ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கு. மறுபடியும் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஹையர் அதாவது நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபைனல் இயர் 2 இயர்ஸ் இந்த படிக்கிறது வந்து நீங்கள் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியும் அவங்க கட்டாயமாக அந்த பெண்ணை அங்கே இருக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் வந்து அந்த வேற பள்ளி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முடியாதுன்னு பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் ஓகே ப்ரொஃபஸர். இந்த கலவரத்திற்கு பிறகு காவல்துறை தலித் இளைஞர்களை அப்பாவிகளை தேடி தேடி இந்த சம்பவத்தோட தொடர்புபடுத்தி கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆமா, இந்த காவல்துறையுடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கலவரத்துக்கு பிறகான கைதை நீங்க எப்படி? முதல்ல அவங்க வந்து கம்ப்ளீட்டா கவனிக்கவே இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. காவல்துறை சொல்றேன், ஆமா தொடக்கத்துல சொன்னேன். அப்போ இப்போ வந்து நீங்க வந்து பெரிய அளவில் வந்து நீங்க கைது பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து அடித்தள மக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடித்தள மக்கள்னு சொல்லும் பொழுது நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் இங்கே இருக்க ஜாதி ரீதியாக எல்லாம் பார்த்துக்கும் பொழுது தாழ்த்தப்பட்ட மக்கள்ங்கிறது அடித்தள மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்படி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து என்னென்னா அதை வந்து ஆதாரபூர்வமாக வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதே போல் சில வந்து மூமெண்ட்ஸ் சேர்ந்தவர்களும் இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யப்படுறாங்க. ஆக இதெல்லாம் வந்து மிகவும் இப்போ வந்து அவசர, ஒரு 4-5 நாள் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, அதுக்கு பிறகு திடீர்னு இப்படி கைதுகள் அதில் இப்படியான குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. மாணவி மரணத்துக்கு பிறகு ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இல்லை ஏவன் என்பவர் கிருத்திகா என்னும் ஆசிரியர், அவங்க அப்பா அந்த கிருத்திகாவுடைய அப்பா வந்து ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க, சிறையில் வந்து என்னுடைய பெண்ணுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் சொல்ல போனால் அந்த கிருத்திகா அவர்களுக்கு வாதாடுவதற்காக மூத்த வழக்கறிஞர் ரத்தினம் அவர்கள் போயிருக்காங்க. அதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு இந்த பள்ளி நிர்வாகம் அதாவது இந்த சாந்தியே இப்படி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கறது? அதான் நீங்கள் வந்து அப்படி அந்த மாதிரியான ஒரு அச்சம் இருக்கும் பொழுது, அதுவும் அந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து அந்த ஆசிரியை அந்த கருத்தை சொல்லியிருக்கும் பொழுது அதை உடனடியாக வந்து நீங்கள் வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பரிசீலிக்கணும். வந்து ரத்தனம் போன்றவர்கள்லாம் வந்து என்னென்னா முழுக்க முழுக்க வந்து ரொம்ப நேர்மையாக செயல்படக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அவங்களை வந்து வேறு நோக்கத்துடன் போகிறதுங்களே கிடையாது. இந்த மாதிரி அநீதிகள் நடக்கிற இடத்துல தானாக போய் அவரே வழக்கு நடத்தி நீங்கள் வந்து அந்த கண்ணகி முருகேசன் வழக்கெல்லாம் வந்து யாருமே இல்லாமல் போனது வந்து வெற்றிகரமாக கொண்டு வந்தவர். அவரெல்லாம் இன்னைக்கு வந்து இறங்கி இந்த மாதிரி என்ன ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சு மூவ் பண்ணும் பொழுது வந்து நிச்சயமாக அரசாங்கம் அவற்றை ரொம்ப அதற்குரிய முக்கியத்துவத்துடன் கணக்கில் எடுத்துக்கொள்வது என்பது அவசியங்கிறது தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். ப்ரொஃபஸர், நீ பேசும்போதே சொன்னீங்க 3 மாதங்களில் வந்து 3 மாணவிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துல குறிப்பாக மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி இந்த தற்கொலை செய்தி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஏன்னா நீங்க வந்து கல்வி புலத்துல இருந்து பேராசிரியரா பண்ணி செஞ்சிருக்கீங்க, மாணவர்களுடைய உளவியல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் வந்து இதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது முழுக்க முழுக்க எல்லாம் தனியார் வசமாக போகுது அப்படிங்கிறதும், தனியார்கள் வந்து மிக அதிகமான அளவிற்கு அதிகாரங்கள் உடன் செயல்படக்கூடியது அப்படிங்கிறதும், ஆள் தேழ் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் மிரட்டுறது வந்து ஏதோனும் மாணவர்கள் வந்து பிடிக்காத மாணவர்கள் அல்லது வந்து கொஞ்சம் போராட்டங்களும் அது வந்து கொஞ்சம் விஷமம் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஆள் வச்சு அடிக்கிறது, அப்படி அடிப்பதற்கே யூனிஃபார்ம்ல வந்து ஆட்கள் உள்ளே வைக்கப்படுது அப்படின்லாம் பெரிய அளவில் கல்விங்கிறது வந்து கடந்த ஆண்டுகளில் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இது போன்ற வந்து பிரச்சனைகள் அதிகமாவதற்கும் பிள்ளைகள் வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கும் இப்படிலாம் காரணமாகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பையன் பரீட்சை வச்சாலும் ஃபெயில் ஆனால் வீட்டில் இருந்து இதை பண்ணிக்குவோம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் இன்னைக்கு வந்து இது மாதிரி கல்லூரிக்குள்ளே இப்படி நடக்கிறதுங்கிறதும், அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் வந்து நம்ம அதாவது ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
உதாரணமாக ஒரு காலேஜில் வந்து இப்போ நான்லாம் காலேஜில் படிக்கிற காலத்தில் நானும் கோ எஜுகேஷன் காலேஜில் தான் படித்தேன். அப்படி படிக்கும்பொழுது வந்து ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்கள்லாம் பேசிக்கிறது கூட கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி சுச்சுவேஷனே இல்லை, உலக அளவிலேயும் எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் சில கல்லூரிகள் அந்த சூழலினமும் இருக்குது, மாணவர்கள் மாணவிகள் கூட பேச முடியாது, அது இருக்கும். அது பட் இருந்தாலும் பொதுவாக வந்து அது மாதிரி இல்லை. ஆமாம், அரசு கல்லூரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசு கல்லூரிகள் இல்லை, தனியார் கல்லூரிகள் எல்லாமே இருக்குது. இருக்கும், சில கல்லூரிகள் இருக்கும், இருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும். அப்படி அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம வந்து இந்த ஒரு நல்ல மெக்கானிசம் ஒன்று நமக்கு இங்கே முக்கியமாக தேவைப்படுது. வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம கவனிக்கிறது, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சரியான அறிவுரைகள் கொடுப்பது, இந்த மாதிரிலாம் பண்ணு. அப்படியெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க அடியாட்டில் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணக்கூடியதாக தனியார் நிறுவனங்கள் உருவாகிறதுங்கிறது, குறிப்பாக வந்து நான் திருப்ப திருப்ப சொல்வது என்னென்னா, அரசு கட்டுப்பாடுகள் என்பது கூடுதலாக இருக்கணும். ஓகே, ஒரு தனியார் நிறுவனங்கிறதுனால முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான். அரசுக்கிட்ட ஒரு ஹோல்டு இருக்கணும், இருக்கணும் 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 இருக்கணும். ஆமாம், இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவிக்கு, அந்த மாணவி வந்து என்பவர் பள்ளியில் தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதனால தான் அங்கே பெரிய கலவரமாக மாறுனுச்சு, வன்முறையாக மாறுனுச்சு, பள்ளிகளை வந்து சூறையாடினாங்க. அப்படி இருக்கும் சூழலில் அந்த பள்ளி வந்து ஒரு மனு ஒன்று போட்டிருக்காங்க, நாங்கள் திரும்பி ரெனோவேட் பண்ணி மாணவர்களை நாங்கள் வந்து பாடம் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த சூழலுக்கு வந்து அந்த பள்ளியுடைய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு. அப்பேற்பட்ட சூழலில் நாங்கள் மறுபடியும் ஸ்கூலை ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க, இது எப்படி பார்க்குறீங்க? காலையில் எங்களுக்கு இந்த செய்தி கிடச்சிது. ஆனால் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து அறிக்கையெல்லாம் கூட சொல்லிட்டு இருக்கோம். அதுல குறிப்பா பொறுத்த மட்டும் வந்து நீங்க இந்த அதாவது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த மனுங்கிறது வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள கூடாது. அரசாங்கம் பள்ளியை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து ரெனோவேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ரெனோவேட் பண்ணுறது? அவங்களுக்கு இங்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனை தீரலை, அவர்கள் மீதே குற்றச்சாட்டுகள் இருக்குது, அவங்களே அரசு வாய் ஜெயிலில் இருக்காங்க. நாங்கள் வந்து வந்து எல்லாம் பள்ளியெல்லாம் சரி பண்ணி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது? அது உண்மையிலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும். அது அந்த பள்ளியை மூடுவதுதான் சரியான தீர்வாக இருக்கணும். அதாவது மூடுவது என்பது இல்லை. இப்போ ஆஸ் இட் இஸ் வந்து இப்போ இன்றைக்கி வந்து வழக்குகள்லாம் போனால் அவ்வளோ சீக்கிரமாக முடிய போகிறது இல்லை. ஆக இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த மட்டும் பல்வேறு கல்லூரிகளில் அவர்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் பிரித்து பிரித்து கொடுத்து இது பண்ணி அவர்களுக்கு வந்து யாரும் மாணவர்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு அரசால் செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய வேண்டும் ரெண்டும் அவங்க செஞ்சாகணும். அதை விட்டுட்டு எப்படியாவது வந்து நீங்கள் வந்து நான் வந்து காலேஜ் வந்து நான் வந்து திறந்துக்கிறேன், பள்ளிக்கூடத்தை திறந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஏற்பது? நீதிமன்றமே வந்து அதை வந்து ஒத்துக்கொண்டிருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அங்கே கலெக்டர் வந்து நீங்கள் கருத்துக்கள் கேட்டு இப்படியெல்லாம் எதோலாம் சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து அந்த அந்த கலெக்டரை சந்தித்து பேசலான் இருக்கோம், ஏன் கூடாது அப்படிங்கிறத நம்ம தரப்புல அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, பட் நம்ம போய் சொல்லலாம் அப்படிங்கறதே. அட்லீஸ்ட் இந்த வழக்கு முடியும் வரையுமாவது இந்த பள்ளிக்கூடம் செயல்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? முழுமையான உண்மைகள் என்ன என்று தெரிய வரும் வரை நம்ம வந்து மீண்டும் அந்த அவங்களுக்கு கொடுப்பது கொடுக்க கூடாது. முற்றிலும் அவங்க மேல தவறே இல்லை. ஆமா, இந்த பொண்ணு வேற ஏதோ காரணத்துக்காக சொந்த காரணத்துக்காக அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம ஒன்றும் அதை ஒன்றும் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி அந்த வந்து நிறுவப்படாத வரைக்கும் அவங்க பெற்றோர்களும் வந்து நீங்க வந்து ரொம்ப கடுமையாக குற்றம் சாட்டுறாங்க நிறுவனத்தின் மேலதான். அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்க வந்து மீண்டும் அவர்களிடம் கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. 42 நாள் ஆயிடுச்சு, அரசுல தீர்க்கமாக தலையிட்டு ஏன் முடிவெடுக்க முடியாம காலம் தாழ்த்துறாங்க? ஏன் அரசு வந்து அந்த தீர்க்கமான முடிவுக்கு என்ன வரமாட்டேங்கிறாங்க? பள்ளிக்கூடம் வந்து RSS அமைப்புகளோட எல்லாம் நெருக்கமா இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அங்கே வந்து RSS நடந்திருக்கு. அதே சமயத்தில் வந்து வேற யாராவது ஒரு முஸ்லீம் அமைப்பு போய் சாக்காடு நடத்துறோம் அல்லது ஏதோ அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் சொன்னாங்க அனுமதிப்பாங்களா? அப்படி இல்லை. பள்ளிக்கூடங்களில் முதல்ல இந்த மாதிரியான வந்து அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கிறதையும் வந்து அதிலும் குறிப்பாக வந்து ஒரு பிளவு அரசியலை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதாவது இந்த நாட்டில் வந்து ஒரு சார் மக்களுக்கு வந்து குடியுரிமை கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியான அமைப்பை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கல் பள்ளி வளாகத்திலேயே இது மாதிரி அனுமதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்படியான சூழல்கள் பலவற்றையும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது தான் இது ரொம்ப ஆபத்தான விஷயமாக நமக்கு தெரியுது. என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு வந்து இதன் மூலம் பல பாடங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக எந்த இதெல்லாம் ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு விதிமுறைகள் நியமிச்சா அந்த விதிமுறைகளை வந்து அவர்கள் சரியாக கடைபிடிக்காமலும் பல பள்ளிகள் இந்த பள்ளிகள் மாத்திரம் இல்லை இருக்காங்க.
ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மாணவர் சேர்க்கைங்கிறது தாண்டது கூட அந்த மாதிரிலாம் கூட பல மாதிரிலாம் நடந்துட்டு அப்படி முறைகேடுகள் வந்து இப்போ நம்ம போன்றவர்கள் தலையிட்டு அதெல்லாம் கொண்டு வந்தால் கூட என்ன நடக்குதுன்னா அவங்ககிட்ட ஒரு அபராதம் போடுறாங்க. அவன் அபராதத்தை கட்டிட்டு மறுபடியும் அதை செய்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படியான முறைகேடுகள் வந்து நீங்கள் வந்து ஒரு முறை வேண்டுமானால் எச்சரிக்கை கொடுக்கலாம், ரெண்டாவது முறை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை தான் எடுக்கணும். அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கு. முழுக்க முழுக்க வந்து நீங்க வந்து இன்னைக்கு தனியார்களிடம் அதிகாரங்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது வந்து இப்படியான ஆபத்துக்களை இன்னும் அதிகமாக தமிழகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா. தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா புறம் தனியார் கிட்ட இருக்கிற அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும்னு சொல்லுவோம். பரவலாக்கப்படும் தனியார் அதுல அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வரப்படும் நிச்சயமாக. ஏகப்பட்ட நிறுவன படுகொலைகள் தமிழகத்துல நடந்திருக்கு. அது பல இம்பாக்ட்களை ஏற்படுத்தி இருக்கு. இது மாதிரி இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது, அரசு என்ன எப்படி செயல்படணும் அப்படின்னு ஒரு மூத்த கல்வியாளராக ஒரு செயற்பாட்டாளராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரசு பொறுத்தமட்டில் இப்படியான தொடர்ச்சியான ஒரு கண்காணிப்பு என்பதை நிறுவனங்கள் மீது வைத்திருக்க வேண்டும். அந்த கண்காணிப்பின் ஊடாக விதிமீறல்கள் வந்து செய்யப்படும் பொழுது உடனடியாக அதில் வந்து கண்டிக்கணும். அது தொடர்ச்சியாக விதிமுறைகள் இருந்துச்சுன்னா அந்த கல்லூரியை அரசாங்கம் எடுத்துக்கொள்வது என்கிற நிலைப்பாட்டையும் மேற்கொண்டு சில நடவடிக்கைகளையாவது மேற்கொண்டால்தான் மற்றவர்களுக்கும் அச்சம் வரும். அதே போல் வந்து நீங்கள் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் அது ஒரு பெரிய தனி பிரச்சனை. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னாலும் ஆசிரியர்களுக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு துன்புறுத்தப்படுவது, அவர்களுக்கு கொடுக்கப்படும் மிக குறைந்த ஊதியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து நிரந்தர பணி தன்மை இல்லாமல் எப்போ வேணாலும் அவங்களை வந்து இஷ்டத்துக்கு வந்து வெளியேற்றுவது, அவங்களையும் மிக மோசமாக பல்வேறு வகையில் பயன்படுத்துவது இப்படிலாம் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அந்த அதுக்கெல்லாமும் ஒரு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். இப்போ சென்னையில் ஒரு கல்லூரியில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 20 வருஷமாக வேலை செஞ்சிருந்த ஒரு பெண் ஆசிரியை நீக்கிறாங்க. இப்போ நாங்கள் போய் இது பண்ணி வந்து கேட்குறோம், நாங்கள் வந்து இது மாதிரி நீ இப்படி திடீர்னு நீக்கிறீங்களே அப்படின்னு, இல்லை எங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கலை போல வரல அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே நான் 3 சொல் செய்ய முடியல. வந்து அரசாங்கம் இந்த விஷயங்கள்லாம் தலையிடணும். இன்றைக்கி வந்து தனியார் கல்லூரிகளாக வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதும் அல்லது உதவி பெறும் கல்லூரிகள் ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுலேயும் கூட வந்து நிறைய தனியார் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் நடக்குது. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இந்த டிபி ஜெயின் கல்லூரி அதுவும் நாங்கள் தான் நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதை சரி டிபி ஜெயின் கல்லூரியில் வந்து கடுமையான அழுத்தம், அதாவது அங்கே வந்து இந்த அரசு உதவி பெறும் செக்ஷன் இருக்குது. அரசு உதவி பெறும் செக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அரசே வந்து நீங்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கும். அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து இலவச கல்வி மாதிரியே தான் நடக்கும். அதை வந்து நிறுத்திருக்காங்க. அவங்க நிறுத்துறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த மாணவர்களும் சேர்ந்து இவர்கள் வச்சுக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ்டு கல்லூரி வகுப்புல சேருவாங்க. அப்ப அதை அவங்க கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. போராட்டங்கள் நடந்ததுடைய விளைவா வந்து இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. பட் அந்த ஆர்டர் நிறைவேற்றப்படலை, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலை. இப்ப நாளைக்கு போய் நாங்க வந்து உனக்கு அமைச்ச பையனுக்கு ஒரு சீட்டு வேணும், நீங்கள் வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் கொடுங்க, நான் அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் அப்ளிகேஷன் கொடுத்து ஆர்டர் கொடுத்தாலும் கூட வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து விநியோகிக்கலை, போகிறவங்களை விரட்டி அடிக்கிறாங்க. நடந்திருக்கு, இப்போ நடந்தது எல்லாம். எனக்கு என் பையன் இருக்கான், நான் வந்து அட்மிஷன் இங்கே சேர்க்க போகிறேன், எனக்கு வந்து நீ வந்து அப்ளிகேஷன் கொடு அப்படின்னா கொடுத்தாங்கணும் இல்லையா? நிச்சயமாக கொடுக்கு. கவர்மெண்ட் கொடு ஆர்டர் போட்டிருக்கு இல்லையா? அப்போ கவர்மெண்ட் என்ன செய்ய போதும் கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது? இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு அந்த தனியார் அதாவது இந்த சிறுபான்மைங்கிற பேர் இருக்கு இல்லையா, அப்போ அதில் வந்து அவங்க ஏதோ ஒரு திருவிழா அல்லது ஏதோ ஒன்று சொல்லி ஒரு 10 நாளைக்கு வந்து கல்லூரியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதா கேள்விப்படுறோம் இருக்கு அப்படிலாம் இருக்கு. அப்புறம் அந்த நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஒட்டுமொத்தமான டேட்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பிறகு புதுசாக மாணவர்கள் சேர்க்கக்கூடாதுன்னு அந்த டேட்டே வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இப்போ இதே வந்து தொடர்ச்சியாக மாணவர்கள் போராடியதாலும் இப்போ தொடர்ச்சியாக கல்வியாளர்கள் வந்து அரசாங்கத்தில் வந்து அழுத்தம் கொடுத்ததுனால தான் கடைசி நேரத்தில் தான் அரசாங்கம் வந்து அதை மாறினாங்க. பட் மாற்றியும் வந்து இது மாதிரி ஒரு உத்தரவிட்டும் அந்த உத்தரவு இன்னைக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது அதில் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து எடுத்து நடத்துவோம் அதை அப்படின்னு சொல்கிறதுக்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அப்படி நிலைமை இருக்கிறது வரைக்கும் இது மாதிரி இந்த தனியார் நிறுவனங்களுடைய கொட்டங்கள் என்பது அடங்கப் போவதில்லை, பிள்ளைகள் சாவதுங்கிறதும் தவிர்க்கப்பட போவதில்லை. தற்போதைய தமிழ்நாட்டு கல்விச் சூழல் பற்றியும் அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவை பற்றியும் மிக ஆழமாக விரிவாக பேசி மிகவும் நன்றி ப்ரொஃபஸர். வணக்கம். நன்றி.